ஒரே ஒரு விஷயம் தான் மனசார சொல்ற ஒரே விஷயம் தான், உழைச்சவனுக்கு தான் அந்த கூலி போய் சேரணும். உட்கார்ந்த இடத்துல நோகாம திருடுறவனுக்கு எந்த கூலியும் போய் சேரக்கூடாது. மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி முரண்டா கண்ணுடா பாய தொடர்ந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம் ஷோ எம் ஆல்சன் எஸ் பிசி வரும் ஆல்சன் எஸ் மிஸ்டர் எஃபோன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, வீடியோக்குள்ளே போகிற மாதிரி பெரிய டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இப்போ நான் பேச போகிறது யார் யார் இப்படி செய்கிறாங்களோ அவங்கள மட்டுமே சாருமே தவிர நான் எல்லாத்தையுமே சொல்ல. ஏன்னா நிறைய ஜென்யூன் ட்ராக்கர்ஸ், ஜென்யூன் ரிவ்யூவர்ஸ், நிறைய பேர் வந்துட்டு ஜென்யூன் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஜென்யூனான வழியில் வந்துட்டு இந்த விஷயங்களை செஞ்சுட்ருக்காங்க. எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க, இந்த டீகோடிங் வீடியோஸ்லாம் போடுவாங்க. இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படினாலும் இப்படி இருக்கும், இப்படினாலும் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அண்ட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் என்னோட ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் அவங்கள தாண்டி சில பேர் இந்த ட்ராக்கர்ஸு இன்ஃப்ளூயன்சர்ஸு யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலை வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு என்னால் அது ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக இருக்குது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 நிமிஷமாக புலம்பிக்கிட்டு இருந்தேன் என்கிட்டயே வந்துட்டு. அது வந்துட்டு ஒரு ஆதகமாக கொட்டிடலாம், இது நான் மட்டும் என்கிட்ட உள்ளுக்குள்ளே பேசிக்கினா வந்து நிறுத்த போகிற விஷயம் கிடையாது. நிறையா பேர் இதை பற்றி பேசணும் அண்ட் நம்ம யாருமே என்கரேஜ் பண்ணாமல் இதை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது நடக்குங்கிறக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். மற்றபடி வந்துட்டு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்க பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒரு எச்சத்தனம், அது வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போகிற ஆள்னால. பட் இது வந்து நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் இதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். யா கம்மிங் டு லியோ, லியோங்கிற படம் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்னு தெரியும். நம்மளாம் பயங்கரமாக வெறி கொண்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று. அண்ட் ரெண்டாவது, லியோங்கிற படம் எல்சியு அப்படிங்கிற ஒரு யூனிவர்ஸ் சாருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு. எனக்கு ரொம்ப நாள் பண்ணி எல்சியு தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இப்போ நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 99.99% எல்சியு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சரியா? ஸோ வந்துட்டு எதுக்கு இந்த எல்சியுங்கிற பாயிண்ட் இப்போ நான் எடுக்கிறேன்னா, எல்சியு இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. ஹாலிவுட்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால மார்வல் யூனிவர்ஸ், டிசி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே. பட் நம்மளுக்கு வந்துட்டு இது ரொம்ப புதுமையான கான்செப்ட். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் உள்ளே வரும்போது அதுக்கான தாட் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி. மெனக்கெடணும், யோசிக்கணும், இந்த கேரக்டர் இப்படி, அந்த கேரக்டர் அப்படி, அவன் வந்து இங்கே மீட் பண்ணுவோம், இவன் வந்து அங்கே மீட் பண்ணுவோம், அந்த இடத்துல இது கனெக்ஷன், இந்த இடத்துல அது கனெக்ஷன் சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு யோசிச்சு யோசிச்சு பல வருஷம் கனவு கண்டு உழைச்சி கண்டுபிடிச்ச விஷயத்த நோகாமல் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு சோர்ஸ் மூலியமாக வந்துட்டு ஐதர் காசு கொடுத்து வாங்கியோ இல்லை வந்துட்டு யாரோ நம்பி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறத நம்ம வியூஸ்க்காக வந்துட்டு அதை எச்சத்தனமாக யூஸ் பண்ணி அதை ட்வீட்டாக போட்டோ இல்லை வீடியோஸாக போட்டோ காசு சம்பாதிக்கிறது ஒரு கேவலமான வேலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், கேவலமான வேலை. இந்த மாதிரி ஒரு ஹைப்டு ப்ராஜெக்ட், இவ்வளோ நல்ல ப்ராஜெக்டோட லிட்ரலாக கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீனில் இது நடக்கும், இன்டர்வல் சீனில் அது நடக்கும், இந்த இடத்துல இவர் வருவார், அந்த இடத்துல அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸு ட்வீட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோஸ் போடுறது வந்துட்டு இப்போ நீ நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, வீடியோஸ் போட்டால் காசு வருங்கிறது ஓகே, ட்வீட்ஸ் போட்டு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ட்விட்டர்லேயே மானிட்டைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க, காசு சம்பாதிக்கலாம், சரிங்களா? இவ்வளோ குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் இருந்தால் அப்புறம் உங்கள் ட்வீட்ஸ் வந்து இவ்வளோ ரீச் ஆயிருந்தால் வந்துட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ காசுங்கிற ஆப்ஷன் அங்கேயும் வந்துச்சு. ஸோ எப்படியோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீகோடிங் வீடியோஸ் நடந்துட்டுருந்து வேறு விஷயம், இப்படி நடந்திருக்கும் போது அது எல்லாமே வந்துட்டு கணிப்பு தான், இப்படி இருக்குது இப்படி இருக்குது சொன்னால் இப்படி இருக்குமோ, அதை குறியீடுகிறது வச்சு இவங்களாம் மேட்ச் பண்ணுறது, அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் இப்போ வந்துட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு உறுதியாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு இது சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உறுத்தாதாங்கிறது என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா இதில் ரெண்டு பாதிப்பு இருக்குது. சி ஆடியன்ஸாக வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது, ஆனால் அது அவ்வளோ பெயின் கிடையாது. என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் போயிடும், கதை தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன எக்ஸைட்மெண்ட். இந்த வேலை தான் எனக்கு ஜெயிலரில் பார்த்தாங்க ஒரு மனுஷன், அந்த மனுஷன் யாருன்னு தெரியல, எதுக்கு அந்த மனுஷன் அதை சொன்னாருன்னு தெரியல. படத்துக்கு ஒரு நாள் மறுபடியும் நான் வந்து ஜெயிலர் பார்ட் 2 வருமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துட்டு போயிட்டார் ஒரு கமெண்டில், ஒரு லைன் தான். அந்த கமெண்ட் நான் டக்குன்னு அவாய்டே பண்ண முடியாது, பெருசாக டைப் பண்ணாவோ சரி அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏதோ ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குது வேணாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு லைனில் வந்துட்டு அந்த வசந்த் ரவி பிரதரோட ஸ்பாய்லர் கொடுத்துட்டு போயிட்டார் படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு நாள் மாதிரி. நான் படம் பார்க்குறேன், சில விஷயங்கள் நடக்குது, எனக்கு இந்த மனுஷன் சொன்னது கமெண்ட் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது, இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா லிட்டரலாக அதுவே தான் நடக்குது. இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்னு தெரில, ப்ராபப்ளி உள்ள டீமில் ஏதோ ஒர்க் பண்ணாரா என்ன ஏதுன்னு தெரில. பட் ஆனால் வந்துட்டு அந்த மனுஷன்
அந்த படத்தோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்பாயில் பண்ணி விட்டாரு. அதை தாண்டி பல விஷயங்கள் நடந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணங்கிறதுலாம் வேற விஷயம். பட் ஆனால் இது தெரியாம அதை பார்த்துருந்தேன்னு வைங்களேன், இம்பாக்ட் வந்துட்டு இதோட ட்ரிப்பிள் 10 times ஆயிருக்கும் அந்த மனது. சரியா, நான் சுத்தமாக நடக்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் அது. அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை ஸ்பாயிலர்ஸ் ஆச்சோ தெரியல. ஸோ ஆடியன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டு போகும், அந்த த்ரில்லு போயிடும், அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும், ஏன்னா எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு போயிடும் ஒன்று. ஆனால் இங்கே மேக்கர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜன் வச்சுக்கோங்களேன், சரியா, அந்த மனுஷன் மெனக்கெட்டு நான் சொன்ன மாதிரி யோசிச்சு ப்ரொடியூசரை பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வெயிட்டான கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து ஹைப் பண்ணி, சி தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு லிட்ரலாக வந்து இது எப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டி தெஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மூளை திருட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க கதை, அவங்க அவங்க உருவாக்குன ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு நோகாமல் உட்காந்த இடத்துல திருடி இருக்கோம். இது திஸ் இஸ் நத்திங் லெஸ் தேன் கிரியேட்டிவிட்டி தெஃப்ட். சரியா, அவங்க கதை அவங்க உழைப்பை திருடுறதுக்கு ஈக்குவல் தான் இது. தயவு செய்து இதை பண்ணாதீங்க, இது பயங்கரமான ஒரு கேவலமான விஷயம் சரிங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏற்கனவே தியேட்டர்ஸில் வந்து சேர்றக்கே பெரிய போராட்டம், வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தனி போராட்டம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஆன்லைனில் ஃபுல் படத்தை ரிலீஸ் ஆகிறனால ரிலீஸ் பண்ணிவிட்றாங்க. சில இந்த மாதிரி எச்சர் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசி விட்டு பெரிய மாதிரி போவாங்க. அவனை வேற ஒரு சில பேர் வந்துட்டு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை தேவையில்லாமல் வியூஸ் கெடுத்து அந்த ஆளுட்டில் அந்த ஆளுங்க ஓகே வச்சுக்கோங்க, யாரும் வச்சுக்கோங்க சரியா, வியூஸ் ஏற்றி விட்டு அவங்க பெரியாளாக்கி விட்டு அவங்கள தாண்டி வரணும். மூணாவது வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் விடுறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி இஷ்டத்துக்கு இறக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அப்புறமா படம் ஹிட் ஆனாங்க, அவங்களுக்கு காசு சம்பாத்தியம் அது எல்லாமே. இப்போ இதெல்லாம் இவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் ஆல்ரெடி அவங்களாம் ஃபேஸ் பண்ணிருக்கும் போது இது புதுசாக அண்ட் இது இன்னும் விஷத்தனமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிற மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறது வந்துட்டு இட்ஸ் லைக் டூ திஸ் இஸ் வெரி ராங், திஸ் இஸ் வெரி 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 ராங் அண்ட் இட்ஸ் இஸ் வெரி இரிட்டேட்டிங். அது தயவுசெய்து பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உழைச்சவனுக்கு வந்துட்டு மொத்தமாக வாழ்க்கையை கிட்டுருவங்க. இதை வாழ்க்கையை கேவலமாக கிடைக்காதீங்க. நம்ம காசு மாதிரி 1000 வழி இருக்குது. இதிலே வந்துட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் இது ரிவ்யூ பண்ணியோ அதை சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் பண்ணியோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சேலஞ்சு விட்டோம் பாருங்க, இப்போ வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் லீக்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் வேறு இறக்கி விட்றாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க, நம்ம மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாங்க ஆனாங்க அவங்கள பாவம், அவ்வளோ உழைக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அண்ட் தமிழ் சினிமாவுக்கு புது புது விஷயங்கள் நடக்குது, இந்தியன் சினிமாவுக்கு புது புது விஷயங்கள் நடக்குது. அண்டு தெரியல, இது வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. அண்டு எப்படி இது முடியும், எப்படி இது நிற்கும் எனக்கு தெரியல. பட் இதை நான் மட்டும் பேசினா உறுதியாக எங்கேயுமே பெருசாக போய் ரீச் ஆகுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் எல்லோரும் சேர்ந்து பேசுனா இதை தடுத்து நிறுத்த முடியும். அண்ட் தயவு செய்து இந்த மாதிரி பண்ணுற ஆட்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. தலைவன் இளைவன் பேசியோ இல்லை வந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணியோ மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காதீங்க. அண்ட் மேற்கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீடியோஸ் இந்த ஸ்பாயிலர்ஸ் கொடுக்குற ஆளுங்கள்லாம் வந்துட்டு இது எனக்கு பிடிக்கல, இது வந்து ஆமாங்க ப்ரோ நிறுத்தணும் அப்படிங்கிற நிறுத்தணும் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் உங்களோட கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாகவே பேசுவோம், கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கும் இந்த விஷயம் உங்களை கோவப்படுத்துது இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி வெறுப்புண்டாக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயந்தான் மனசார சொல்கிறேன், ஒரே விஷயந்தான், உழைச்சவனுக்கு தான் அந்த கூலி போய் சேரணும். உட்கார்ந்த இடத்துல நோகாமல் திருடுறவனுக்கு எந்த கூலியும் போய் சேரக்கூடாது. அதை நம்ம தடுப்போம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த விஷயத்தை தடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. ரூடாக பேசினா என்னன்னு தெரியல, பட் ரூடாக பேசியிருந்தாலும் தெரியலங்க எனக்கு இது அந்த அப்படியே இருக்கட்டும். சரி கொடுங்க, நான் ரூடாக பேசினா இதாக இருக்கட்டும். யா சரியா ஓகே, இது என்னோடய கருத்துக்கள், நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன். ஒரு மாதிரி தனியாக புலம்பிட்டு இருந்ததை ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கொட்டிட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஓகே, உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பல நன்றி, கூடிய சீக்கிரம் உங்கள் கருத்துக்கள் சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.